ஓம் தத்புருஷாய பத்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 11/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. இரவு 8:53 பின்பு துவாதசி. நட்சத்திரம் பூரம். அதிகாலை 2:57 பின்பு உத்தரம். நல்ல நேரம் காலை 11:15 12 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை காலம் காலை 10:30 12 வரை. இன்றைய சந்திராட்சம நட்சத்திரம் அவிட்டம் சதயம். ஏகாதசி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2 விதி எண் 8 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது உங்களுடைய விறுவிறுப்பான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை ஏற்றுக்க முடியும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். கட்டுமான பணியில் உள்ளவங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையில் வாடாமலும் வசதியில் ஆடாமலும் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நித்திய கல்யாண பெருமாள். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவையும் துணிவையும் பக்குவமாக வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் ராகு பகவானும் அதே மாதிரி ஞானகாரகன் கேது பகவான் சப்தமஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்த வருமானத்தையும் நினைத்த காரியத்தையும் சாதிக்க முடியும். புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஏற்கனவே தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருவறையாக இருந்தாலும் கல்லறையாக இருந்தாலும் சில்லறை தேவை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதகிரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி பறிப்பவர் மத்தியில் வெற்றி வாய்ப்பை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுகஸ்தானத்தில் குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதியும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சாதாரணமாக ஃபோட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாண்டரி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அழகு நிலையம் வச்சுக்கிறவங்களுக்கு அற்புதமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்பாக இருந்தாலும் இறப்பாக இருந்தாலும் சிறப்பாக தெரிவதற்கு பணம் தேவை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PL. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிகரங்களை சந்திக்கக்கூடிய உயரமான நாள். அதாவது எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலையிலிருந்து அடுத்த மேன்மையான நிலைக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பஞ்சமஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் நன்மைகளும் மேன்மைகளும் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். நீண்ட நாள் மருத்துவத் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகளையும் உறவுகளையும் மதித்து வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஸ்வரூப ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய திடீர் வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல தந்தையின் சொல்லை மந்திரமாக மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்ட வாசர். அதிர்ஷ்ட 3 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இருக்கிற தொழிலை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் அதிகரிக்கும். சாதாரணமாக சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க கூட உங்களுடைய தொழிலுக்கு தனியாக ஒரு பிராண்டு, அதாவது தனி முத்திரை கிடைக்கக்கூடிய, திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடித்தது கிடைத்தால் வெற்றி, கிடைத்தது பிடித்தால் மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாங்காடு காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஒய். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள். அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் ஏதோ முன்னேற்றம் கிடைச்சது அப்படிங்கிறத விட அந்த முன்னேற்றம் வந்து திடமான நிலையான முன்னேற்றமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தார்மீகமான வகையில் முயற்சி செய்கிறது, தர்மத்தை வந்து மதிக்கிறது, பெரியவங்களையும் பண்பாட்டங்களையும் நேசிக்கிறது, சாஸ்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கணும் அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணுங்கிற எண்ணம் வர்றது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களில் உள்ள ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடம்பரமான வாழ்க்கையை விட ஆத்மார்த்தமான வாழ்க்கையை நேசிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் லட்சுமி குபேரர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கச். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண நெருக்கடி தீரக்கூடிய பக்குவமான நாள். அதாவது உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு, அல்லது பண தேவைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாராவது ஒருவர் வந்து உங்களுக்கு வந்து உதவக்கூடிய அளவுக்கு, அதாவது உதவு அப்படிங்கிறது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் உங்களுக்கு வந்து தானாகவே ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். செங்கல் சோளை வச்சுக்கிறவங்க, பிரிண்டிங் பட்டரை வச்சுக்கிறவங்க, அச்சுப்பட்டரை வச்சுக்கிறவங்க, சாயப்பட்டரை வச்சுக்கிறவங்க, கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, இவங்க எல்லோருக்குமே கௌரவமான தன பண வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகள் மாறும்போது உறவுகள் மாறும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி என். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். ஒருவரை பார்க்க போகணும்னு சொன்னீங்களே, கும்பட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அந்த நபரை வந்து நீங்களே தானாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும், அவங்க மூலமாக நீங்கள் வாய்விட்ட கேட்காமலேயே உங்களுக்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமும் இன்றைய நாளில் அரங்கேறும். எல்லாவற்றுக்கும் மேலே எதிர்கால தேவைகளுக்கான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் அமையும். கடந்த காலங்களில் காணாமல் போன ஆடம்பர பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவங்க கெட்டுப்போனால் நாய் கூட சிரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தபாலீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எல். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புதாத்தி யோகத்தோடு அமர்ந்து தைரிய வீரியஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக மதிப்புகளும் சிறப்புகளும் பொறுப்புகளும் தேடி வரும். குடும்பத்தில், சமூகத்தில், உத்தியோகத்தில், தொழில் ரீதியான அல்லது வந்து வியாபார ரீதியான வகையில் வந்து வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய, உங்களுக்கு நிகர் நீங்களே என்று உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மானமான தகுதிகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருப்பு விற்கிறதா இருந்தாலும், காலுக்கு அணிகிற செருப்பு விற்கிறதா இருந்தாலும் பொறுப்போடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரண மோசன கணபதி. அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி பி. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு போதாத காலங்கள் விலகக்கூடிய பொறுப்பான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். சாதகமான சூழல்களையும் சந்தோஷமான சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வீண் வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள், சந்தோஷமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பண்பாடு இல்லாத கல்வி பயன்தராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகத்தீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எல்.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும். சாதாரணமாகவே கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கமிஷன் சம்பந்தப்பட்ட பேசிகள் உள்ளவங்க, தானிய விற்பனையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து தகுதியான தரமான தன வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். கிராமப்புறங்களில் சின்ன சின்ன ஜவுளி விற்கிறவங்க, சின்ன சின்ன பெட்டி கடை வச்சுக்கிறவங்க, சின்ன சின்ன மண்பாண்டம் விற்பனை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண் யோகம் இருந்தாலும் மண் யோகம் இருந்தாலும் முன் கோபம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிர்ஷ்டன் 6 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஎல். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான பொதுவான கோச்சார பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் உறுதியாகவும் அதே சமயம் வந்து அழுத்தமாகவும் தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.